Welcome to GK's Home Solution. In this video, we will talk about the square cube. This is a very simple cube. This movement is 3x3, 2x2. This is one movement. This is two corners. This is one movement. This is one movement. That is the right term, this is the left term. In this movement, this is the full cube. This is different, but very simple cube. நாம இத ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு இத செஞ்சு பாப்போம் ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் செய்யணும் அப்புறம் சென்டர் செய்யணும் அப்புறம் திருப்பி டாப் லேயர் செய்யணும் இந்த கார்ன் இந்த 5 பீசஸ் இந்த பாட்டம் லேயர் இந்த 4 பீஸ் சென்டர் பீஸ் என்னன்னா சென்டர் லேயர் அந்த டாப் லேயர் இதுதான் இதோட ஸ்டெப் சோ ஃபர்ஸ்ட் ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம் இது எப்படி திருப்பினாலும் இந்த ஸ்கொயர் பொசிஷன்ல வச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த மொமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நடுவு எப்படி வச்சிட்டே எதையாவது ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி ஸ்கொயர் வந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் மூமெண்ட் பண்ணனும் அதான் இதுல சரி இப்போ நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ஒயிட் சைடு எடுத்துக்கலாம் சோ ஒயிட் சென்டர் எடுத்துங்க இப்போ இதுல சென்டர் நீங்க கொண்டு வரது இந்த மாதிரி கொண்டு வரலாம் ஏதாவது ஒரு கார்னர் எங்கயா திருப்பி திருப்பி ஒரு கார்னர் கொண்டு வந்துருங்க இது இந்த டயகனல் சைடு தான் அது மூவ் ஆகும் ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகாது சோ டயகனல்ல வரும் சோ இப்போ இந்த ஒயிட் கிரீன் வந்துருச்சு இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் சேர்க்கணும் எதையாவது ஒரு கார்னர் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த கலர்ல இருந்து பிடிச்சிட்டே வாங்க இந்த கலருக்கு அப்புறம் இங்க கிரீன் வரணும் அப்ப இங்க ஒயிட் கிரீன் ஒயிட் கிரீன் உள்ளது எங்க இருக்குன்னு பாருங்க இங்க இருக்கு சோ இப்போ இதை வெளியில எடுத்துங்க சரி இப்போ நம்ம சேர்த்தனா என்ன ஆகுது இந்த மாதிரி சேருது இது நேர வரல லொகேஷன் வருது வெர்டிகலா வரல சோ இப்போ அந்த மாதிரி வந்தா என்ன பண்ணிக்கணும்னா இதை வேற எங்கேயாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாத எடுத்து கொண்டு போய்க்கும் இது முன்னாடி சேர்த்திடம்ல இதுக்கு ஆப்போசிட் சைட்ல கொண்டு போயிட்டு இதை டேர்ன் பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ சேர்த்து பாருங்க வந்துச்சுங்களா இதுதான் இது மெத்தடு இதை நீங்களே செஞ்சு பார்த்தீங்கன்னா வரும் இது மாதிரி டேர்ன் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம் புரியுதுங்களா இது வந்துருச்சு இப்போ இப்போ அடுத்து ஒன்னு மட்டும் பாக்கி இருக்கு இப்போ வரல இங்க ஸோ இப்போ என்ன பண்ணணும் இதை டேர்ன் பண்ணணும் சாரி டேர்ன் பண்ணாலும் வரல இதை டேர்ன் பண்ணீங்கன்னா இது போயிடுது ஸோ என்ன பண்ணலாம்னா இதை இங்கே கொண்டு போயிடுங்க இங்கே டேர்ன் பண்ணி பார்ப்போம் ஆ இப்போ வந்துருச்சுங்களா இப்போ இதை பழையபடி கொண்டு வந்துடலாம் ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ ஃபஸ்ட் லேயர் சேர்த்தாச்சு இப்போ செகண்ட் லேயர் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்க்குறீங்க ஒன்று சேர்ந்துருக்கு மற்றதெல்லாம் சேரலை ஸோ இப்போ சேர்ந்த போர்ஷன் சேர்ந்துருந்ததுன்னா சேர்ந்த போர்ஷனை வச்சுங்க அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு போர்ஷனை பின்பக்கமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா எந்த இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கிரீனை வந்து இங்கே கொண்டு போறோம் இப்போ கிரீன் இங்கே கொண்டு இங்கே கொண்டு வந்துடலாம் இங்கே கொண்டு வந்தால் கரெக்டாக வரும் ஸோ இப்போ இங்கே கொண்டு வருவோம் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா ரைட் இந்த கார்னர் ஒரு மூமெண்ட் லெஃப்ட் ஒரு மூமெண்ட் ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் கார்னர் ரைட் மூமெண்ட் பண்ண போறேன் டவுன் டவுன் அப் அப் புரியுதுன்னா கீழே ஒயிட் சேர்ந்துருச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டவுன் கொண்டு வரணும் அதான் முக்கியம் ரைட் டவுன் ரைட் டவுன் லெஃப்ட் டவுன் ரைட் அப் லெஃப்ட் அப் அது அடிக்கடி பண்ண போகிறோம் உங்களுக்கு ஈஸியாக மண்பாடாயிடும் இப்போ நம்ம எல்லோ வருது எல்லோ எங்கே வரணும் எங்கேயும் தேவையில்லை இப்போ மாறி மாறி வந்திருக்கு இப்போ நம்ம பண்ண போகிற மூமெண்ட்டில் என்ன மூமெண்ட் பண்ண போகிறோம்னா சாரி ஓகே என்ன மூமெண்ட் வரும்னா இந்த போர்ஷன் இங்கே வரும் இந்த போர்ஷன் ரைட் சைடு போயிடும் இந்த போர்ஷன் லெஃப்ட் சைடு போயிடும் பின்னாடி இருக்கிறது அப்படியே இருக்கும் அதுதான் இதோட மூமெண்ட்டோட ரிசல்ட்டு நம்ம அதை மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணி வேற வேற பொசிஷனில் வச்சு நம்ம அதை சக்ஸஸ் பண்ண போகிறோம் இப்போ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி டவுன் பண்ணணும் ரைட் அப் பண்ணக்கூடாது ரைட் டவுன் ஃபர்ஸ்ட் பண்ணணும் இந்த பக்கம் பண்ணலாம் இந்த பக்கம் பண்ணலாம் நம்ம இந்த பக்கம் பண்ணுவோம் இந்த கிரி இந்த மேலே இங்கே கொண்டு வரலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் வந்துடும் கொஞ்சம் மிங்கில் ஆகிடுச்சு பட் அதே மூமெண்ட் தான் நான் வந்து மாற்றி மாற்றி செய்யலை இப்போ பாருங்கள் இது க்ரீன் இங்கே ப்ளூ சேர்ந்துருச்சு இங்கே ஆரஞ்சு இங்கே போகணும் ரெட்டு இங்கே வரணும் பின்னாடி இந்த ஆறு சேர்ந்ததை நம்ம பின்னாடி வச்சுக்குவோம் ஸோ இப்போ இந்த க்ரீன் வந்து இங்கே வந்துடணும் ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற மெத்தட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள்
இப்போ இது எல்லா கார்னர் சேர்த்துட்டோம் இது சேர்த்தாச்சு இப்போ இந்த க்ரீன் இங்கே கொண்டு வரோம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க ஸோ அப் டவுன் மூமெண்ட் ஒன் ரைட் டாப் டவுன் லெஃப்ட் டவுன் ரைட் ஆப் லெஃப்ட் ஆப் புரியுதுங்களா இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் சேர்ந்துருச்சு ஸோ இப்போ இதுதான் இதோட மெத்தடு சில நேரத்தில் ஃபஸ்ட் மூமெண்ட்லேயே வந்துடும் சில நேரத்தில் நீங்கள் வேறு விதமாக வேறு வேறு டைரெக்ஷனில் வச்சு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடலாம் இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் அல்காரிதம் கிடையாது இப்போ அடுத்து வர்றது வந்து இந்த எல்லோ சேர்ந்தாச்சு இப்போ ஒன்லி கார்னர் சேர்க்கணும் கார்னரில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரலாம் ஒன்று இப்போ இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் மேலே எந்த எல்லோருமே கிடையாது இதுதான் ஃபைனல் ஆப்ஷன் சில நேரங்கள் என்ன ஆகும்னா இது இப்படி சேர்ந்த மாதிரி எல்லோ வரும் இங்கே ஒரு எல்லோ இங்கே ஒரு எல்லோ இருக்கும் இங்கே எல்லோ இந்த மாதிரி வரும் ஏரோ மார்க் மாதிரி இப்படி வந்தால் இப்போ நம்ம செய்கிற மூமெண்ட்டே ஒரு தடவை செஞ்சுட்டு ரெண்டாவது தடவை செய்யணும் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு செய்யணும் இப்போ நம்ம அந்த பொசிஷன் வரல அதனால் நம்ம ஃபைனல் மூமெண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படி இல்லைன்னா இதே மூமெண்ட் தான் ரெண்டு தடவை பண்ணணும் இப்போ நான் பண்ண போகிற மூமெண்ட்டை ரெண்டு தடவை பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ வந்து எந்த பக்கம் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி ஹெட்லைட் மாதிரி ரெண்டும் ஒரே சைடு வருதோ அதை ரைட் லெஃப்ட் சைடில் வச்சுங்க லெஃப்ட் சைடில் வச்சுங்க இது ரெண்டையும் உங்களுக்கு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று வச்சுங்க புரியுதுங்களா மேலே இருந்ததுன்னா இந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சுங்க இதே மூமெண்ட் தான் பண்ண போகிறீங்க பாருங்கள் என்ன செய்கிறான்னு பாருங்கள் அது மூமெண்ட்டில் சேர்ந்துடும் பாருங்கள் இப்போது அதே மூமெண்ட் தான் இதை வந்து இதை ரைட்டு லெஃப்ட்டு பண்ணணும் இல்லை ரைட் டவுன் பண்ணணும் இல்லை ரைட் டவுன் லெஃப்ட் டவுன் ரைட் அப் லெஃப்ட் அப் ரெண்டு தடவை பண்ணணும் தென் ரைட் அப் லெஃப்ட் அப் புரியுதுங்களா பாருங்கள் சேர்ந்துருச்சு ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதில் வந்து அல்காரிதம் எதுவும் கிடையாது நான் சொன்ன மூமெண்ட் தான் ஃபைனலில் வரும்போது மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஒன்று இந்த நாலு கார்னர் இந்த நாலு கார்னருமே சேராமல் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஃபைனல் மூமெண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு தடவை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃபைனல் மூமெண்ட் இந்த மாதிரி கார்னர் வந்ததுன்னா ஒரு தடவை பண்ணிங்கன்னா நாலுமே போயிடும் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஒரு டபுள் டைம் அதான் நான் சொன்ன மாதிரி ரைட் அப் லெஃப்ட் அப் ரைட் டவுன் லெஃப்ட் டவுன் அதை பண்ணிங்கன்னா இந்த இதே மாதிரி நாலும் போயிட்டு நமக்கு நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைட்லையும் முன்னாடியும் பின்னாடியும் வந்துடும் அப்படி வந்துட்டால் திருப்பி இதை ஃபைனல் ஸ்டெப்பை பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் திருப்பி ரெஃபர் பண்ணி மறுபடியும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்